அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஐட்டம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். குடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, சரிங்களா? இப்போ 15 மினிட்ஸோட ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 7260 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருந்தது. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலான்னா சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன் ஓகே, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, ஏடிஎக்ஸ் ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை, அப்போ நம்ம எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7360 மேலே நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே ரேஞ்ச் பவுண்டு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியாது, சரிங்களா? சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7340 மேலே இந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பை சான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா டெய்லியில் பை இருக்குது, அதனால் பைக்கு பை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், தவறு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுறப்ப சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ராடனரி செல்லிங்னால நம்ம ஒன்லி செல்லுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். மேது கூட 527 கீழே செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம், பட் பிரேக் அவுட் ஆகலை, சரிங்களா? நம்ம என்ட்ரி எடுக்கலை. சரி, இந்த இடத்துல பை எடுக்கலாமானா பையும் பண்ண முடியாது. 562 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் நம்ம பை பண்ண முடியும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரேஞ்ச் போனில் தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருந்ததுனால நம்ம வந்து நேற்று புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் அது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இன்றைக்கி கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை, சூப்பர் டன் மட்டும் ரெட்டில் இருக்குது. இன்றைக்கி மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே போனாலும் நம்மளுக்கு ஒரு பைக்கு ப்ரிஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த இடத்துல உடனே பை பண்ண முடியுமானா? முடியாது. 39700 மேலே, 740 மேலே க்ளோஸ் ஆகட்டும், சரிங்களா? நேற்று நம்ம சொன்னது கூட இண்டிகேட்டர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு அசியூமில் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அசியூமில் தான் நம்ம பண்ணோம். அதனால் இருந்தாலுமே நம்ம வந்து எடுக்கிற ரிஸ்க்கு 3000 தான், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம். அது வந்து நம்ம 3000 நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், ரிஸ்க் எடுத்தோம்னா 30,000 மாறும், இல்லைன்னா 3000 மட்டும் லாஸ், சரிங்களா? அது மினிமம் லாஸ் தான். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். எனி டைம் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. சரி, இருந்தாலும் நம்ம ஹோல்டு பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் 39700 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.